ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய்சங்கர லோக ஜனங்களோட எல்லா பிரச்சனைகளையும் தெரிஞ்சுட்டு புரிஞ்சுட்டு கீதாச்சாரியன் மாதிரியே நம்ம ஆச்சாரியார் இருந்திருக்கார் அவர்கிட்ட ரொம்ப பக்தி பூண்ட ஒரு குடும்பத்தினர் அவளோட பொண்ணுக்கு காஞ்சிபுரத்திலே கல்யாண மண்டபம் எடுத்து கல்யாணம் பண்ணணும்னு வந்திருந்தா அவள் எல்லாரும் முகூர்த்தத்துக்கு ரெண்டு நாள் முன்னாடியே காஞ்சிபுரம் வந்துட்டா எல்லாரும் ஸ்ரீசரணரை தரிசனம் பண்ணுறதுக்காக வந்திருந்தா ஆனால் அந்த கல்யாண பொண்ணு மட்டும் வரல அது அங்கே இருந்த பாரிசுதர்களுக்கு பெரிய கேள்விக்குறியாக இருந்தது அந்த பெண் குழந்தையிலேருந்தே பெரியவாக்கிட்ட பரம கொண்ட கொண்டவளாச்சே ஏன் வரலைன்னு அவளுக்குள்ள பேசின்றா மகா பெரியவா இதையே வேறு விதமாக கேட்டார் குழந்தைக்கு கையில் எல்லாம் மருதாணி இட்டாச்சாக்கும் அதான் வரலை அப்படின்னார் அதுக்கப்புறம் நாளைக்கு காலம்பரவே சம்மந்தியாத்தில் வந்துடுறாளா அப்புறம் சமாராதனை இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே நான் விசிராந்தி பண்ணிக்கிற டைம் ஆகிடும் உங்களுக்கு ஜான்வாச காரியம் வந்துடும் அதனால் குழந்தை இல்லாட்டாலும் பரவாயில்லன்னு இப்போவே வந்துட்டேலாக்கும் அப்படின்னார் இப்படி அவர் உலக விவகாரத்தை நுணுக்கமாக தெரிஞ்சுட்டு அக்கறையாக விசாரித்ததில் அந்த குடும்பத்தினருக்கு நெஞ்சு நினைஞ்சிருத்து வர முடியலையேன்னு குழந்தை கொஞ்சம் கூட வருத்தப்பட வேண்டாம் எல்லாம் நல்லதுக்கு தான் வந்திருந்தா கூட அவளை இத்தனை அனுசரணையாக கவனிச்சிருப்பேனான்னு சந்தேகம்தான் அவள் வராததுனால தான் வந்திருக்கிற எல்லாம் விட வராத அவளோட நினப்பு ஜாஸ்தியாக இருக்குது ஜாஸ்தியாகவே ஆசீர்வாதம் பண்ணினேன்னு நான் சொன்னதாக அவகிட்ட சொல்லுங்கோ எந்த குறையும் இல்லாமல் க்ஷேமமாக இருப்பா போன தடவை அவளை அழைச்சிட்டு வந்து நீங்கள் சீக்கிரமாக கல்யாணம் ஆகணும்னு பிரார்த்தனை பண்ணினப்போ அடுத்த தடவை ஜோடியாக அழைச்சிட்டு வராப்பில் அம்பாள் அனுகிரகம் பண்ணட்டும்னு நான் பிரார்த்தனை பண்ணிட்டேன் அதனால தான் இப்போ அவ தம்பதியாகவே வரும்படியாக ஆயிருக்குன்னு சொன்னார் அவரோட அளவில்லா கருணைக்கும் அன்புக்கும் ஈடு இணையே இல்லை அவர் பாதார விந்தங்களை வணங்கி வழிபடுவோம் இன்னொரு அழகான சம்பவம் ஒரு சமயம் மகாபெரிவா ஹைதராபாத் ஏசிசி சிமெண்ட் ஆலையோட பம்பிங் ஸ்டேஷனில் தங்கியிருந்தார் அந்த பிரதேசம் பழைய ஹைதராபாத் சமஸ்தானத்தை சேர்ந்தது ஒரு நாள் மத்தியான நேரத்தில் ஒரு முஸ்லீம் அன்பர் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்திருந்தார் அவர்கிட்ட மகா மகாபெரிவா உன் மனைவி கார்த்தாலேயே பழங்களோட தரிசனத்துக்கு வந்திருந்தாளே அப்படின்னார் நான் ஒரு கடையில் வேலை பார்த்துட்டுருக்கேன் கார்த்தால் ரிக்ஷாவை பிடிச்சிட்டு போனப்போ நீங்கள் என்னை பார்த்தேங்க எனக்கு அல்லாவையே நேரில் பார்த்த மாதிரி ஒரு உணர்வு தோணித்து அது மட்டும் இல்லாமல் என்னோடய தாய் பாஷையான மொழியில் ஏதோ பேசின மாதிரி இருந்தது வேலை முடிஞ்சு என்னால் இப்போதான் வர முடிஞ்சது வீட்டில் என்னோட மனைவியும் உங்களை தரிசனம் பண்ணின விஷயத்த சொன்னா அப்படின்னு சொல்லி வணங்கி எழுந்த அவருக்கு பழங்கள் கொடுத்து அனுகிரகித்தார் மகாபெரிவா எல்லாமா இருக்கிற மகாபெரிவா அல்லாவுமா காட்சியளிச்சதுல ஆச்சரியமே இல்லை ஸ்ரீ மகாபெரிவா திருவடிகளே சரணம் ஹர ஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர